அந்த சலவாத்துக்கு அனுமதி கொடுத்து ஓதி முடிச்சிட்டாங்க. ஓதி முடிச்சதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை உங்களுடைய முரீதீங்களுக்கு வெளியாக்குங்கள். அடுத்த அவர் முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உத்தரவு வந்துட்டு சலவாத்தை இப்போ வெளியாக்குவோம்னு முடிச்சிட்டு. அதுக்கப்புறம் தீவானுல் அவுலியா, அவுலியாக்களுடைய அந்த தர்பாரிலே அவர்கள் சலவாத்தை ஓதி காட்டினார்கள். அவுலியாக்கள் அனுமதி கொடுத்தார்கள், இது வந்து சாஹிபு ஜமானால மாத்திரமே தான் இந்த சலவாத்தை கோர்வை செய்ய முடியும். குத்துபு ஜமான் என்று அந்த பட்டம் அவர்களுக்கு கிடைத்தது. குத்துபு ஜமானால தான் சலவாத்து, இந்த சலவாத்தை வெளியாக்கினாங்க. இப்பொழுது நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கோம், யா பூத்தியா என்று ஓதிக்கொண்டிருக்கோம். ரைஜா, நாங்கள் எதுவுமே ஆனாதைகள் அல்ல, எல்லாம் ஆதாரபூர்வமாக வந்தது தான் எமக்கு. இப்போ நாங்கள்லாம் அப்படியான புனிதமான தரீக்காவுடைய கட்டிடத்தில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறதே பரக்கத் தெரியுமா, இந்த இடத்துல இருக்கிறதே அருள். என்னென்னா இல்லை, மஷாயிஸ்மார்கள் ஷேக் அலி நாயகம் ஊமையாக இருந்தவர்கள் கராமத்துகள் நிறைந்த குதுபாக இருந்தார்கள். ஷேக் அலி விஷாதினி பாலி என்று பேர் வச்சுக்கோ, அந்த ஷேகெல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லா ஷேக்மார்களும் வந்து உம்மு ஜவாயா, ஜாவியாக்களின் தாய். எல்லா ஷேகுமார்களும் வந்து இருந்துட்டு போன இடம் அருளுக்குரிய இடம். மௌலியாக்கள் வந்து இருந்துட்டு போன இடம் அருளுக்குரியது, நபிமார்கள் உட்கார்ந்த இடம் அருளுக்குரியது என்பதை எல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதாவது இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு தஆலா ஸஃபா மர்வாவை பற்றி சொல்றாங்க, கான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸஃபியல்லாஹ் ஃபகான மகானுஹு ஸஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸஃபியுல்லாஹாக இருந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களோட பேர்ல ஸஃபா என்று மலைக்கு பேரு. இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி நாயை தான் சொல்றாங்க, வகான ஹவ்வா வகானத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அலல் மர்ஆ, அதாவது மர்வா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மர்ஆன்னு சொன்னா அரபுல பெண்ணுக்கு சொல்றது அப்படிதானே, மர்ஆ. அவங்க மர்ஆவாக இருந்த, அதாவது இந்த மர்வால இருந்து கொண்டிருந்தாங்க. இந்த மர்வா என்றது மருவி, மர்ஆன்னு வந்துட்டது. அப்ப அவங்க இருந்து கொண்டிருந்த இடம் அருளுக்குரிய இடம். இப்ப நாங்க அதை தொங்கோட்டம் ஓடியே ஆகும், சபா வருவா கடையில் ஓடியே ஆகும். அப்ப ஓடியாக்கள் இருந்த இடம் அருளுக்குரிய இடம், விளங்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய மஷாயிஸ்மார்களிடம் வந்திருந்த இடம் நாங்கள் நிச்சயமாக அருளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நேரம் குறிப்பிடப்பட்ட நேரம், எடுத்த விடயங்களை சம்பூர்ணப்படுத்த முடியாவிட்டாலும் கூட ஓரளவாவது மஷாயிஸ்மார்களுடைய அருளை கொண்டு இந்த இடத்திலே பேசுவதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்தான். ஏனென்றால் ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய தரீக்காவிலே உள்ள முஷாயிஸ்மார்கள் செய்தினா முஹம்மது ஹனஃபி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, புரியுதே, உனக்கு என்ன தேவை, துனியா ஆஃபிராவில் எது தேவைப்பட்டாலும் இப்போ நீ என்னிடத்துல சொல்றாயே, அதே போன்று என்னுடைய கபருலையை வந்து சொல்லணும். யார் சொல்றாங்க? முஹம்மது ஹனஃபி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா. நான் மறைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்காதே, எனக்கும் உனக்கும் இடையிலே ஒரு ஜான் கபுரு, ஒரு ஜான் கபுரு எனக்கும் உனக்கும் இடையிலே மறைக்கிறதாக இருந்தால் என்னை நான் ஷேகாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நினைச்சுனா. அப்ப அந்த அடிப்படையில் எங்களுடைய மஷாயிஸ்மார்கள் அவர்களுடைய கபுரில் இருந்தும் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய புனிதமான இந்த மஜ்லிஸிலே, அவுலியாக்களுடைய அருளை பெற்ற இந்த சிறப்பான மஜ்லிஸிலே, சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாக்களையும் அதனுடைய நல்ல அவுராதிகளுடைய சிறப்புகளையும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹு தஆலாவுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் பேசுவதற்கு அருள் செய்து கொண்டிருந்த மஷாயிஸ்மார்களை எல்லாம் தலைமை தாங்கி அவர்களுடைய அடிமை என்பதை உணர்த்தியதன் பின்னால் எனது இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்கிறேன். வஹாஃபிர் தவானா அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.